ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து மெட்டாமாஸ்க் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? இந்த மெட்டாமாஸ்க் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் மெட்டாமாஸ்க் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த மெட்டாமாஸ்க் ஆப் வந்து ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி நீங்கள் மெட்டாமாஸ்க் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் மெட்டாமாஸ்க் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட சரிக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தவி இக்னேஷ் மர்க்கான நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்னையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் மெட்டாமாஸ்க் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் மெட்டாமாஸ்க் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் வந்து சர்ச் பாரில் மெட்டாமாஸ்க் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டும், அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் மெட்டாமாஸ்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் லாக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இந்த இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையுமே வந்து க்ளீன் அப், இல்லாட்டி வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஏதாவது டூல் ஒன்று இருக்கும், அதையுமே ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒர்க்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கறனால நம்ம மொபைல் ஸ்லோவாகும், ஸ்டக் ஆகும். அதனாலையுமே இந்த மெட்டாமாஸ்க் மாதிரியான ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒர்க்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா இந்த மெட்டாமாஸ்க் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.